கடவுளே, இந்த வெறி நான் இங்க இப்படி துரத்திக்கிட்டு வருதே, தப்பிச்சு ஓடிட்டேன். இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஆகணும். இல்லடா பொடியா, இன்னைக்கு நீ செத்த. நாம கோவிந்தா எங்கடா ஓடுற? நில்லுடானா, இன்னைக்கு நாம தப்பவே முடியாது. இன்னைக்கு நிச்சயமா நீ தப்பிக்கவே முடியாது. நம்ம பேசாம ஃப்ரெண்டா இல்லாமே சரியான முண்டங்க. எங்க போயிட்டான்? அதோ அதோ ஓடுறான் பாரு. எங்க இருக்கடா? வாங்க புடிங்கடா, வாங்க ஓடிட போறான். இன்னைக்கு நீ செத்தடா. இன்னும் துரத்திக்கிட்டே வரானுங்களே. அம்மா துண்டு எடுத்துட்டு என்னமா ஓடுறான்? அதான் ஓடுறான். என்ன பசங்களா பார்ட்டி எப்படி இருக்கு? ஒதுங்க ஒதுங்க ஒதுங்க, அவன் அப்படி ஒதுங்க. அட, என் ஃபேவரட் வெண்ணிலா கேக் குனிமா, அப்படி போடு, போடிடுறா சாமி. இந்த ஜோக்கர் கொழுகொழுன்னு இருக்கான். அப்ப இன்னைக்கு இவன் கதையை முடிச்சிடலாம். எங்கடா போடுறாங்க? உள்ள போறது இல்ல. பாவீங்களா, ஜோக்கரை விடுங்க. எங்கடா ஓடுற? பசங்களா, நான் இங்க இருக்கேன். அதோ தப்பிச்சு ஓடுற பாரு. புடி புடி, விடாத விடாத, புடிக்கிற ஓடு, விடாத புடி. பிடிச்சிட்டேன். எங்களை எதுக்கு பிடிக்க? நாங்க தான் எந்த தப்பு பண்ணல, எங்களை விடுப்பா. வாடா நாய்க்குட்டி, வாடா கிட்ட வாடா. டாகி இப்பதான் பிறந்த மாதிரி இருக்க. உடனே தப்பி ஓடிடுங்க. ஒடியா, எதுக்கு தானே உதவி இருக்க? என்ன, யாராவது இங்கிருந்து வெளியே எடுங்களே. நல்ல வக்கீல வச்சு வாதாட போற. என்னது, வக்கீல் வேணுமா? ஆமா, பசியால தவிக்கிறேன். எனக்கு ஒரு சிக்கன் இல்லனா எலும்பு வேணும். என்ன எதுக்கு இங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு தான் தெரியல. நான் சொல்ற மாதிரி கேட்டு செஞ்சீங்கன்னா விடியறதுக்குள்ள இங்க இருந்து தப்பி ஓட முடியும். இந்த தடவை நல்ல வசமா மாட்டிக்கிட்டேன். இனி இங்க விழுந்து கிடக்க வேண்டியதுதான். இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? நான் இருந்த வீட்டுல ஒரு பொடி பையன் என் வால்ல பட்டாச குளுத்தி விட்டுட்டான். அந்த வீடே நல்லா இருந்தது. இப்ப என்ன செய்யறது? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? கிளீனர் எங்க இருந்தாலும் சேம்பருக்கு வரவும். ஹாய், மே ஐ ஹெல்ப் யூ ப்ளீஸ்? ஏ யாரங்க? என்னாச்சு? நான் இங்க இருந்து தப்பி ஓட போறேன். ஓட போறியா? ஆமா, நாங்க எல்லாருமே இங்க இருந்து தப்பி ஓட போறோம். அப்ப நானும் தானே? அடச்சி, உன்னை யாரு கூட்டிட்டு போவாங்க? ஏ, இப்படி பாக்காத. இல்ல இல்ல, நான் ஒண்ணு பாக்கல. வாய மூடு. வருங்க வராங்க. வாங்க, இது நல்ல ஜாதி நாய். கிழவி அழகா. ஓ, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு ஒரு சின்ன பூனைக்குட்டி தான் வேணும். ஓ, உங்களுக்கு நாய் வேணும்னு நினைச்சேன். என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா? அட பாவி, பேண்டேஜ் போட்டுட்டு வந்துட்டானே.
என்ன தெரியுதா? நல்லா தெரியுது. என்ன மன்னிச்சு இப்போ எப்படி தப்பி ஓடுவ? நம்ம கண்ண கந்தலா போயிடுச்சு. என்ன போறியா? நீ நினைச்சா என்ன காப்பாத்த முடியும்? சரி விடு, என் உடம்புல இருக்கிற பூச்சிகளை உனக்கு தரேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி கேளு, வெளியே இருக்கிற ஆலமரத்தடியில நான் எலும்புகளை ஒளிச்சு வச்சிருக்கேன், அதை நீ சாப்பிட்டுக்க. குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஓ சோ ஸ்வீட், இதுதான் தேடிட்டு இருந்தேன். அண்ணா நீங்க கேட்டதுல நான் என்ன கேட்டேன்னு எனக்கு தெரியும். அட, இவங்க வீட்டுக்கு போகணுமா? நல்லா ஜாலியா இருக்கலாம், கார்ல சுத்தலாம், நிறைய எலும்பு சாப்பிடலாம். பசங்களா, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், என்னோட எந்த வஸ்துவையும் நீங்க தொடக்கூடாது. உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். எனக்கு இல்ல, என் பேத்திக்காக வாங்கிட்டு போறேன். என்ன, உங்க பேத்திக்காகவா? என்னது பேத்தியா? வேண்டாம், எனக்கு போக வேண்டாம். அவளுக்காக வாங்கிருக்கேன். என்னமா வாகனம் ஓடிட்டு போறா? என்னமா கண்டு தெரியலையா? மெதுவா ஓட்டுங்க, நான் பறந்துட போறேன். ஆஹா, வெளியே எட்டி பார்க்க கூடாது. ஹேலிக்கு நீதான் சர்ப்ரைஸ் கிஃப்ட். நான் பறந்து போயிட்டா எந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட குடுப்பீங்க? Mr. Jeffries, ஒரு சின்ன இன்டர்வியூ எங்களுக்கு கொடுங்க. நான் எந்த இன்டர்வியூ கொடுக்க விரும்பல. ப்ளீஸ், எனக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம். கொஞ்சம் பதில் சொல்லுங்க ப்ளீஸ். எங்களுக்கு தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. நான் யாருக்கும் இன்டர்வியூ கொடுக்க விரும்பல. நீங்க ப்ளீஸ் போகலாம். இல்லையா மேடம், ஜாஸ்தி நேரம் எடுக்காது ப்ளீஸ். எங்க கேளு. சாரி, நான் எதுவும் சொல்ல விரும்பல ப்ளீஸ். என்ன அமைதியா வாழ விடுங்க. ஏ ப்ராப்பர்ட்டி பின்னாடி எதுக்கு அலையறீங்க ப்ளீஸ்? இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். எவ்வளவு பணம் இருக்கிறது என்று இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியவில்லை. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கள் வீட்டை சோதனை போட விரும்பியது, பணத்தின் விவரங்களை அறிய விரும்பியது, அவர்கள் டாக்ஸ் கட்டியது கட்டாததை அறிய விரும்பியது. ஆனால் மிஸ்ஸஸ் ஜாஃப்ரிஸ் எதையும் கூற மறுத்துவிட வீட்டை சுற்றி கூட்டம் நிற்கின்றது. அவர் பணத்தை எங்கு வைத்திருக்கிறார் என்பதை அனைவரும் அறிய விரும்புகிறார்கள். ஆனால் மிஸ்ஸஸ் ஜாஃப்ரிஸ் எதையும் கூற மறுத்துவிட்டார்கள். Mrs. Jeffries, good afternoon. I am Special Agent Bruce Mechanic. Eva Special Agent Alan Miser. Nanga Income Tax Department la vandirukom. Ee sotthu enga irukku evlo irukku na yerkaneve solliyaachu adanalu neenga pogalam. Indha kalavi panakarin therinju pochu. En kanavu nenavaagi ponade. En kanavu. En kanavu. Really? Alan Miser, control yourself. Nama Income Tax la vandirukom, yaamaga irukattu. என்னத்த சொல்றது? நான் மறந்து போயிட்டேன். நாங்க திரும்ப வருவோம் மிஸ்ஸஸ் ஜெஃப்ரிஸ், கோர்ட் ஆர்டரோட. அப்படியே செய்யுங்க. ஸ்பெஷல் ஏஜென்ட் ஃப்ரம் இன்கம் டாக்ஸ். இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க சின்ன பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஹேலி கண்ணா, நீ எங்கடா இருக்க? ஹாய் பாட்டிமா, இப்பதான் உங்களை டிவில பார்த்தேன். என்ன புகழ்ந்து பேசிருப்பாங்களே? நான் படிச்சிட்டு இருந்தேல்ல, கவனிக்கல. ஓ, ஐ சி. நான்சி ட்ரூ மிஸ்ட்ரி படிச்சிட்டு இருந்தியா? இல்ல, Les Miserables. உனக்கு பிடிச்சிருக்காது? லேடி சாட்டர்லீஸ் லவர் படிக்கணுமா? இல்ல, அத போன வருஷம் படிச்சிட்டேன். அப்படியா?
இது பாரு, உனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு இனிமே கிஃப்டே வேண்டாம். ஹேலி கண்ணா, உங்க அப்பா அம்மா காலமாகி 6 மாசம் ஆயி போச்சு. இன்னும் முகத்துல சிரிப்பே இல்ல. இத நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. மணிக்கணக்கா உன் ரூம்ல படிச்சிட்டு இருக்க. இதையெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியல. எனக்கு புக்ஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும். அதுலதான் எனக்கு நிம்மதி கிடைக்குது. ஹென்றி வர்த்ஸ்வர்த் சொன்ன வார்த்தை இது. உன் பேரண்ட்ஸ் உன்னோட சந்தோஷத்தை பாக்க விரும்பினாங்க. என் விருப்பமா அதுதான். என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களே பாரு. உனக்கு பூனைக்குட்டி ரொம்ப பிடிக்கும் இல்ல, அதனால உனக்காக ஒரு கிட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க இருக்கு? சர்ப்ரைஸ். ஹவ் ஆர் யூ டியர்? என்ன ஆச்சரியம் அது, இப்பவே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களே. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கூறுவது என்னவெனில், கோடிக்கணக்கில் பணம் சேர்த்து வைத்துள்ள மிஸ்ஸஸ் ஜாஃப்ரிஸ் பணத்தை கவர்மெண்டிடம் கொடுத்து விட வேண்டும், அதுவும் உடனடியாக. ஆனால் மிஸ்ஸஸ் ஜாஃப்ரிஸ் கூறுவது என்னவெனில், அவரது இச்சைப்படித்தான் அந்த பணத்தை அவர் வைத்துக் கொள்வாராம். அதோடு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பேச்சையும் கேட்கப் போவதில்லை என்று கூறிவிட்டார். இனி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து. இப்ப உங்க பேக்கரியில கொள்ளை அடிக்கலாம். ஏய், புத்திசாலித்தனமா பேசுறா. சரி சரி. வீட்டுக்குள்ள கோடிக்கணக்கில் பணத்தை மறைச்சு வச்சிருக்கா. அவ பேக்கரிய கொள்ளை அடிக்கிறது வந்து குழந்தை கையில இருந்து ஐஸ்கிரீம் திருடுறது மாதிரி இருக்கும். சமுத்திரத்துல இருந்து மீனை திருடுவாங்களே. அந்த அம்மா வீட்டுல கோடி கணக்கில் பணம் இருக்குதுன்னா அவங்க வீட்டுல எந்த மூல முடுக்கல கைய விட்டாலும் பணம் மழையாதான் கொட்டுன்னு சொல்லு. என்ன அடிக்காத ஸ்டு, உனக்காக மீன் சுட்டு இருக்க. சர்த போட. ஏய், எனக்கு திரும்ப பசிக்குதுடா. நீ உனக்காக முட்டை ஆம்லெட் போட்டுக்கடா. சரி சரியா, நல்லா தான் பண்ணிருக்கிற. பிரமாதம். கார்டன் ரொம்ப அழகா இருக்கு, அமைதியாவும் இருக்கு. நான் டெய்லி ஜாகிங்க்கு போவேன். இரோது இங்க ஒளிஞ்சிருக்காங்க. இப்பவே போய் கவனிக்கிறேன். யார் அது? தைரியமா இரு, முன்னேறு. இங்க போகாத, இது ஆபத்தான இடம். நீ தைரியசாலி, துணிச்சலா முன்னேறிப்போ. எப்பா எப்பா, இங்க ரொம்ப சுடுதே. உங்க ரெண்டு பேரையும் ஒரு வழி பண்ணிடுவேன். மரியாதையா கீழே இறங்கி வாங்க, இல்ல உங்க கதை கந்தல் ஆயிடும். எங்க கதை கந்தல் ஆயிடுமா? நீ நாய்க்குட்டியா இல்ல பன்னிக்குட்டியா? அத சொல்லு. என்ன சொன்ன? ரொம்ப சரியா சொன்ன. இது பன்னிக்குட்டி போலதான் இருக்கு. யாருன்னு இப்ப காட்டலாம். இது ஏமரம், கீழே இறங்குங்க. ஓமரமா அப்படின்னு யாருடா சொன்னது? உங்க ரெண்டு பேரையும் நான் விட போறது இல்ல. இது எங்க இலாக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமா, நீ ரொம்ப சரியா சொன்ன, நீயும் புரிஞ்சுக்க. ஆமா, இந்த பன்னி குட்டி என்ன சிக்கிடலாம். போயும் போயும் உங்ககிட்ட சண்டை போடுறது. ஏய், சின்னவனா இருந்தாலும் அழகா இருக்கான். ஆமா, அழகா இருக்கான். என் வழிக்கு வந்தீங்களா இல்லையா? சண்டை போட தைரியம் இல்லாம அழகா இருக்கேன்னு சொல்றீங்களா? சரிதான், போங்க. யாரு? ஹாய் மிஸ்ஸஸ் ஜாஃப்ரிஸ். சாரி, யாருன்னு தெரியலையே. நான் தான் லுக்ரேஷியா.
ஓ லுக்ரேஷியா, உள்ள வாயே. உன் தலைப்படி ரெட் அல்ல இருந்தது. அப்ப நான் நடிகை ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இது புது ஸ்டைல். ஓ, நான் நடிகை ஆறதே என் பாய் ஃப்ரெண்ட்க்கு பிடிக்கல, அதனால என்னோட ஹேர் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இனி நடிகையாக சான்ஸ் கிடையாது. வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. இந்த ஹேர் ஸ்டைல் அழகாத்தான் இருக்கு. எனக்கு தெரியும். நானும் என் பாய் ஃப்ரெண்டும் 18 வயசுக்கு அப்புறம் உலகத்துல ஏதாவது சாதிக்க விரும்புறோம். மிஸ்டர் ஜாஃப்ரிஸ், இங்க எலி இருக்கு. எலியா? எங்க பாக்கட்டும்? எங்க எங்க? அது எலி இல்ல, என் பேத்தியோட கிட்டி அது. ஓ மை காட், ரியூசலுக்கு லேட் ஆயிடுச்சு. உனக்கு என்னோட போன் நம்பர் தெரியும், அதோட ஹேலி வந்து ரூம்ல இருக்கா, படிச்சிட்டு இருக்கா. உடனடியா நான் ரிஹர்சலுக்கு கிளம்பி ஆகணும். உனக்கு என்ன தேவைப்படுதோ அத ஃப்ரிட்ஜ்ல இருந்து நீயே எடுத்துக்க. பை பை. பை. கோ கோ. வெல், உன்னோட பேர் என்ன? மிக்கி மவுஸ். அது சரி, உன் பேர் என்ன பிசாசே? ஹேலி, ஹேலி. என்ன? Who are you? It's me, Lucretia. உன் தலைமுடி ரெட்டா இருந்துச்சு, இப்ப கருப்பா இருக்கு. வெல், நான் கீழே இருக்கேன், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியே போயிடுவேன். ஓகே? உன் பாய் ஃப்ரெண்ட் கூட போறது தெரியும். என்ன? ஒன்னும் இல்ல. குட் நைட். இப்போ வீட்டுல யாரும் கிடையாது. தெரியும். நீ எழுத ஆரம்பி. பெரிய மோட்டார் சைக்கிள்ல சாக்ஸபோன் எடுத்துக்கிட்டு கிளவி கிளம்பின நேரம் 19:47. 19 மணியா? என்ன இது, மிலிட்டரி டைம் தான் மடையா? நான் சொல்றது எழுதுரா. 19:47. 7? ஆமா, 7:47. 19? மண்டையில் அடிக்கிறிய. முதல்ல இத புடி. எப்படி இருக்கு? சொல்ல முடியாது, இருக்கிற டிராகுலா உள்ள நுழைஞ்சிடலாம். என்ன செய்யற? இங்க வா, கிட்ட வா. இங்க வேண்டாம், வெளியே போலாம். வெளியே எதுக்கு? இங்க யாரும் நம்மள பாக்கலையே. இதுதான் பாக்குது. என்னடா சொல்ற குச்சி தலையா? ஏய், நீ இங்க இருந்து போய் எதுக்கு போணும்? என்ன பார்த்தா பிடிக்கலையா? லுக்ரேஷியா, எதுங்க கூட நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது. ஓகே? ஓ, இத பார்த்தா ஒரே அறுவறுப்பா இருக்குது. இது பெரிய சைஸ் எலியா இருக்கும். எனக்கு தான். ஆனா பாக்க ரொம்ப அழகாத்தான இருக்கு. அப்படி சொல்லு தம்பி. அட, டிவியை ஏன் நிறுத்தினீங்க? என் ஃபேவரட் ஃபிலிம் ஹோம் அலோன் ஓடிட்டு இருந்துச்சே, நீ எங்க பாப்போற? வேண்டாம், இங்க இருந்து வேடிக்கை பாக்கலாம். ஏய், உனக்கு ஏதாவது வாசனை வருதா? மட்டன் சிக்கன் வாசனை.
வாசனை பிரமாதம். ஏய், எங்க போறீங்க? போகாதீங்க. நீ இங்கேயே இரு, நாங்க இப்ப வந்துடுறோம். எனக்கு பசிக்குது, ஏதாவது குடுங்களேன். சரி, ஃப்ரிட்ஜில இருந்து ஏதாவது தேடிக்க வேண்டியதுதான். திறந்துடு சீசே. சிக்கன், லாப்ஸ்டர்ஸ், மட்டன், போக் போக காமிங்க. இத பூனை கூட சாப்பிடாது. என்ன சத்தம்? சாரி, ஏதோ சத்தம். யாருதோ ஸ்மெல் தெரியுது. யாரா இருக்கும்? இங்க பாக்கலாம். இங்க யாரையுமே காணுமே. அங்க பாப்போம். இங்கேயும் யாரையும் காணோம். என் மூக்குலதான் கோளாறு. வேற வழியே கிடையாது. இதத்தான் சாப்பிடணும். என்ன திரும்பி என்னவோ சத்தம். யாரோ இருக்காங்க. ஓ, என்னடா இது? மெதுவா. எவ்வளவு பெரிய எலியா? வாடா. நிஜமாவே தனியாயம் தான். பூனைக்கு வச்சிருக்கிற சாப்பாட்ட நான் சாப்பிட்டா என்ன கேலி பண்ணுமே. சரி விடு, இதையெல்லாம் பார்த்தா முடியுமா? எனக்கு எலியே ஆகாது. அத பார்த்தாலே எனக்கு வாந்தி வருது. பாயம் ஓடிக்கிட்டு தைரியமாய் பின்னாடி வாடா. ஏதாவது சத்தம் கேட்டுதா? உங்க வீட்டுல இருக்கிற பெருச்சாளி தான் சத்தம் போட்டிருக்கும். வா லுக்ரேஷியா, வந்து அப்படியே என்ன கட்டிக்க. அங்க என்ன பாருவாங்க? எதுவுமே கிடையாது. என்ன பாரு, ஒழுங்கா பேசுடா. நல்லா இருக்கு, நிறைய சாப்பிட்டுட்டேன். மூடி இருக்கு. லூயி, கீழே குடிஞ்சு பார்த்து வழி இருக்கான்னு கண்டுபிடி. எப்போ நானே தான் மாட்டணுமா? உள்ள பெரிய நாய் இருக்குது, அரை கிலோ சதைய புடுங்கிடும். உள்ள பெரிய நாய் இருந்துச்சுன்னா அதை நான் கவனிச்சுக்கிறேன்டா லூயி. உடனே பார்த்துட்டு வந்து கிட்ட சொல்லு. ஓகே. உள்ள போடா. லோயி, திரும்ப எனக்கு சத்தம் கேட்டது. எனக்கு எதுவுமே கேட்கல. என்ன பேச விட. ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா? நான் யாரையும் கூப்பிடல. ஐ மீன் பாய.
பொடியங்களா இந்த பக்கம் வரக்கூடாது. அப்பா ஏன் லிப்ட கட்டல? நாலு தடவை ஏறினா இழைச்சிருவேன். அட பாட்டு கேக்குறா. ஹேலி உனக்கு நான் வேண்டாம், அந்த ரெண்டு நாயும் பூனையும் தானே வேணும். ஹேலி இஸ் சேஃப். அப்ப அவங்க இங்க எதுக்காக வந்தாங்க? திரும்ப இந்த பக்கம் வந்தா அவங்க கண்டிப்பா திரும்பி போக மாட்டாங்க. கதவு மூடிதான் இருக்கு, ஜன்னலும் மூடிதான் இருக்கு. Here also everything is okay. எல்லாம் பர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் செக் பண்ணியாச்சு. Everything is okay. இனிமே இங்க எவன் வரான்னு நான் பாக்குறேன். Sleeping Beauty. Rehearsal எப்படி போச்சு? ஓ, சாட்டர்டேக்குள்ள நாங்க பெர்ஃபெக்ட் ஆயிடும். பேஸ் பிளேயர் கூட கொஞ்சம் ப்ராப்ளம், பட் நதிங் டு வரி. ஹேய், மணி 8 ஆயிடுச்சு. ஃபுல் டே தூங்கிக்கிட்டு இருக்க போறியா? பாத்திமா, எனக்கு இந்த லுக்ரிஷா கொஞ்சம் கூட பிடிக்கல. பாருமா, போக போக உனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனா உன்னை கவனிச்சுக்கதான் வந்திருக்கா. அவ எதுக்கு வேற எங்கயும் போறது இல்ல? கண்ணு, நீ அவ கூட பேச ஆரம்பிச்சா, அவ கூட பழக ஆரம்பிச்சா கண்டிப்பா உனக்கு அவளை புடிச்சு போயிடும். ஏன்னா அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஓகே, சரி பாட்டிமா. உன் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு, உடனே கீழே வந்துடு. உன் ஃபேவரட் டிஷ் பண்ணிருக்கேன். தேங்க்ஸ் பாட்டிமா. Hey, Hailey, how are you? ஏய், கத்தாத, காது கிழிஞ்சிரும். நான் உன்னோட ஃப்ரெண்டு. வெளியே போ. என்ன இது? நான் உன்னை ஃப்ரெண்ட் ஆக்கிக்க விரும்புறேன். நான் ப்ராமிஸ் பண்றேன் உன்கிட்ட வரவே மாட்டேன். வெளியே போ நாயே. சரிம்மா, போயிடுறேன். என்ன நாயி, நான் சொன்னேன் சீக்கிரமே ஃப்ரெண்ட் ஆயிடுவோம் பாரு. கிட்டி கிட்டி, இங்க வா, இங்க வா, இங்க வா, ஓடி வா, சீக்கிரம் இங்க வந்து பாரு. இங்க வா, இங்க வா. வந்துட்டேன் பாட்டிமா. ஓ, உன்னை எப்பல இருந்து கூப்பிடுறேன் கிட்டி. உன்னோட பொம்மைய பாரு. பொம்மையா? இத வெச்சிட்டு விளையாடுவியா? வாங்கிட்டு வந்தாச்சு, இப்ப விளையாடி தான ஆணும். இன்னைக்கு சண்டை போட்டுட வேண்டியதுதான். ஒரு கை பாத்துருப்ப. சரி கேளு, எங்களுக்கும் ஹேலியோட கால நக்க ரொம்ப பிடிக்கும், அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீ அந்த மாதிரி பண்ணி பாரு, ஒருவேளை அவளுக்கு பிடிக்கலாம். வெரி குட் ஐடியா, இப்பவே ட்ரை பண்றேன். சரியான முட்டாள், எது சொன்னாலும் நம்பறான். முட்டா பையல, முட்டா பையல. ஆ!
வா வா, என் கூட வா, நாம காத்தாடி விடலாம். மேல பாரு, நான் காத்தாடி விட்டுட்டேன். நானும் காத்துல பறக்கிறேனே. என்னடா குடிகாரா, என்னடா பாக்குற? ஐயோ, நூல் அறுந்து போச்சு. எங்க ரொம்ப மேல பறந்துட்டேன், 50 அடி இருக்கலாம். அங்க எப்படி போச்சு? சனிக்கிழமை இந்த வீட்டை நாம கொள்ளடிப்போம். சனிக்கிழமை லாண்டரியில வேலை செய்யணுமே. அறிவு கட்டதமா பேசாதடா. கொள்ள அடிச்சதுக்கு அப்புறம் அதே லாண்டரியில நம்ம துணியை போடுவோம். ஏன் துணிய கூடவா? லூயி, ஓ துணிய உலகத்துல எந்த லாண்டரிக்காரனும் வாஷ் பண்ண மாட்டாடா. அம்மா துவைப்பாங்களே. எதுக்காக அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? படத்தை பத்தி மட்டும் யோசிக்கிறா, வேற எதை பத்தி யோசிக்காத? என்னது? இப்பதான்டா உண்மையிலே நீ ரொம்ப அழகா இருக்கிற. என்ன ஹேலி, இன்னும் முழிச்சுக்கிட்டு இருக்கியா? ஹாய், எங்கிட்ட வாய. என்ன ஹேலி, என்ன விஷயம்? உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன். உண்மையா? என்ன தெரியுதா? பயங்கர கனவு கண்ட, இப்ப பசிக்குது. ஹேலி தூங்குறாளா? குழந்தையாட்டும் தூங்குறா. இது என்ன சத்தம்? மேல யாரோ இருக்காங்க. இது என்னது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுப்பா. காத்தாடி இருக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே இருக்கு. இது என்னது? இது என்னது? பிரைவேட் கீப் அவுட் எழுதிருக்கு. அப்படி அப்படியே என்னன்னுதான் பாத்துருவோமே. பாப்போம், பாத்துருவோம். அட, இது என்ன? தலையில ஒரு தொப்பி. எப்படி தப்பி போறது? ஏதாவது பொம்பல மாட்டி பொம்பல இருக்கு. ஒரு வழியா தப்பிச்ச. இவ தூங்கிக்கிட்டு தான் இருக்கா. எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட், நாமளும் ரெஸ்ட் எடுக்கலாம். இப்படி படுக்கலாம், இப்படி 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 படுப்போம். என்னது, கனவுல வந்த சீன் மாதிரியே இருக்கு. வா. ஓகே ஓகே, வர. ஆனா என்ன மாட்டி விட்டுறத, நான் உன்னோட ஃப்ரெண்டு. உங்கிட்ட எப்பவுமே நான் சரியாவே பழகல. ஐம் சாரி. எனக்கு உண்மையில கோபம் இல்ல, என் பேரண்ட்ஸோட ஞாபகம் வருது. அவங்க இறந்துட்டதால இப்படி ஆயிட்டேன். நான் இப்படி வீட்டுல தனியா உட்கார்ந்துட்டு இருக்காம
மத்தவங்க கூட விளையாடணும்னு பாட்டிமா சொல்றாங்க, ஆனா எனக்கு பிடிக்கல. அதெல்லாம் எங்கிட்ட எதுக்கு சொல்ற? நான் ஒரு நாய், என் கவலை யாருக்கு இருக்கு? என் கவலை யாருக்கு இருக்கு? என்னது, நான் சொன்னதையே திருப்பி சொல்ற? இந்த பாரு, உனக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு பொம்மையா? இந்தா இத சாப்பிடு. எலும்ப சாப்பிடாத. பாட்டிமா உன்ன பூனேன்னு நினைக்கிறாங்க. கண்ணாடி போட்டாலும் கண்ணு தெரியாது. ஹேலி, நீ ரொம்ப நல்லவ. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் தானே, கை கொடு. வை நாட், அந்த நாளுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்க. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அவங்க ரொம்ப முக்கியமானவங்களாச்சே, உங்க கூட ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. நடிக்கிறாங்களா? என்ன சொல்ல வரீங்க? என் ப்ராப்பர்ட்டியை பத்தி இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப நீங்க போகலாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பம் கொடுக்க விரும்புறோம். கோர்ட் ஆர்டர் இருக்கா? நோ, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண விரும்புறோம். நான் பிறக்கிறதுக்கு முன்னையே எங்க அப்பா இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருந்தாரு. அவர் நேர்மையாவும் உண்மையாவும் உழைச்சு முன்னேறினாரு, புரிஞ்சுதா? நானும் அதையேதான் செய்யறேன். உங்க நேர்மையை தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்காக இங்க வரல. உங்க டேடி பிசினஸ் ஆரம்பிச்ச போது ஸ்டோர் இருந்தது, ஆனா இப்போ உங்ககிட்ட நான் என்னுடைய டாக்ஸ ஒழுங்கா கட்டிக்கிட்டு வரேன், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதோட எங்கிட்ட எவ்வளவு கேஷ் இருக்குன்னு கூட நான் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகே, உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு உங்க மேல கொஞ்சமும் நம்பிக்கை கிடையாது. ஓ ரியலி? நான் போய் என் வேலையை கவனிக்கணும். இவங்களை எப்படி சமாளிக்கிறது? வாங்கி கொடுக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். மிஸ்டர் ஜாஃப்ரிஸ், அடுத்த தடவை வந்தா கோர்ட் ஆர்டரோட கண்டிப்பா வருவோம், ஆனா கூட போலீஸோடையும் வருவோம். நஞ்சு போனாலே ஹாய் மிஸ்ஸஸ் ஜாஃப்ரிஸ். ஹாய் லுக்ரேஷியா, உள்ள வா. இன்னைக்கு அதே ஹேர் ஸ்டைல் தானா? இனி இந்த ஹேர் ஸ்டைல் தான் நிரந்தரம். மிஸ்ஸஸ் ஜாஃப்ரிஸ், நான் என் பாய் ஃப்ரெண்ட் டிராக்க ரொம்ப லவ் பண்றேன். அவன் ஒரு சூப்பர் மேன போலவே ரொம்பவே பிரேவ். அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? அவன் தான் சொன்னான். இன்னைக்கு நைட் கிளப்ல ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் இருக்குல்ல, நர்வஸா இருக்கு. சரி, உனக்கு பசிச்சா சாப்பாட்டை சுட வச்சு சாப்பிட்டுக்க. ஹேலி எங்க? மேல படிச்சிட்டு இருக்கா. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஓகே. டிவில என்ன பாக்குறா? கராத்தே? என்னமா ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. பலத்தை காட்டுறத விட மூளைய உபயோகிக்கணும். உங்களை தாக்க வர்றவங்களை தந்திரமா சமாளிக்கணும். அப்புறம் சமயம் பார்த்து அவங்கள தாக்கணும். இதுதான் இந்த விளையாட்டோட முறை. ஓஹோ, நான் உள்ள வரட்டுமா? வாங்க பாட்டிமா. என்னாச்சு கண்ணம்மா? பேரண்ட்ஸ் ஞாபகம் வருது, என்னைய விட்டுட்டு போயிட்டாங்க. ஓ ஹேலி, எனக்கு தான் வருது. ஏன் இப்படி ஆயிடுச்சு? என்னால இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனா வாழ்க்கையில சுகமும் துக்கம் வந்து போறது சகஜம்தான். நாம துக்கமா இருந்துட்டு வாழ்க்கையை கடத்த முடியாது. ஆனா வாழ்க்கையில துக்கம் வந்துட்டா அதை நாம சந்தோஷமா கிடக்க ட்ரை பண்ணணும். எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நானும் முயற்சி பண்றேன். ஆஃப் கோர்ஸ். I love you, Heli. I love you, Fatima. Heli, நீ ஹெலன் ஆன்ட்டி கிட்ட போறியா? அங்க உன் வயசு பசங்க இருக்காங்க. நான் உங்க கூட இருக்கிறது பிடிக்கலையா? இங்க இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். ஆனா நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நான் இங்கதான் சந்தோஷமா இருக்கேன். அப்ப சரி. பாட்டிமா வா கிட்டி. எதுக்கு தான் என்ன கிட்டினு கூப்பிடுறாங்களோ? ஓஹோ, அவங்க திரும்ப வந்துட்டாங்க. எவ்வளவு அழகா இருக்கு, நிறைய முடி இருக்கு. நீங்களும் டக்கர் அழகுதான். சரி கிட்டி, ஹாலிய ஜாக்கிரதையா பாத்துக்க. பாய். இவங்க போயிட்டாங்க. குட் நைட் மிஸ்ஸஸ் ஜாஃப்ரிஸ். குட் நைட் லுக்ரேஷியா. குட் லக். மகனே பொங்கி எழு, இந்த இரவு பயங்கரமா தான் இருக்கும். நானே டென்ஷன்ல இருக்கேன். அங்க என்னடா? ஓ நோ, நீங்க வண்டி எடுங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். அங்க சரியான ஆளுங்க இல்ல. ஆமா, நோ, க்ளோஸ் தி டோர் ஃபாஸ்ட். ஓடு. ஹாய், தேங்க் யூ. இதுதான் மெகாஃபோன். ஓஹோ, ஏய் வாய் மூடு. உங்ககிட்ட சொல்ல நினைக்கிற, நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. கொஞ்சம் சும்மா இருக்கியா? உனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது இல்ல? எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. மண்டையில மசாலாவே கிடையாது. வேண்டாம், கதவை திறக்காத. வேண்டாம், யாரும் இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? கதவு மூடி இருந்துச்சு. நான் உள்ள டிவி பாத்துட்டு இருந்தேன். உள்ள டிவி பாத்துட்டு இருந்தியா இல்ல ஜாலியா தூங்கிட்டு இருந்தியா? ரெண்டும் சரியான பைத்தியங்க. அட, இந்த ரெண்டும் திருப்பி வந்துடுச்சு. எப்படி திருட்டு மொழி மொழிக்கிறாங்க பாரு. கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஓகே, சுண்டேலி. சரி சரி, முதல்ல அத உள்ள போயிட்டா. சீக்கிரம் நான் வந்துட்டேன். வாடா.
நிஜமாவே உள்ள நாய் தான். நிஜமாவே ஒரு பெரிய நாய் குறைக்கிறத இப்ப கேட்டேன். பாரு லுக்ரேஷியா, நீ இதே மாதிரி பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா நான் இங்க இருந்து போயிடுவேன். வேண்டாம் வேண்டாம், இனி பயப்பட மாட்டேன். லூயி லூயி, இப்ப இந்த பெரிய நாய நாங்க வடிச்சுக்கிறேன், ஒதுங்கி போடா. சரியான அடி இவனம் போட்டான். ஸ்டூ ஸ்டூ, உனக்கு என்னாச்சு? முன்பக்கமாவே போலாம். என்னப்பா என்னாச்சு, ஆடிக்கிட்டே நடக்கிறீங்க? வா வா, புதிக்கிற தண்ணிய தலையில ஊத்துற. எங்க போற லுக்ரேஷியா? ஹேலிய நினைச்சா கவலையா இருக்கு, அவளை போய் பாத்துட்டு வர. இதுவா? ஹெலி, ஹாய். ஹாய், உன்ன கவனிக்கதான் வந்தேன். நிஜமாவா? நம்பலனா போ. இங்க ஒரு ஒயரா பார்த்தேன, எங்க போச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? பிராக்டீஸ் பண்ற. தொப்பிய குடிய, நீ ஏ வச்சுக்கோ தொப்பிய. ஹேலி மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்காளா? இப்ப நான் தான் ஏதாவது செஞ்சாகணும், எல்லா பொறுப்பும் என் தலை மேல விழுது. இந்த கடி உனக்கு, இந்த கடி எனக்கு, இந்த கடி உன் ஃப்ரெண்டுக்கு. போச்சுடா, பாடிக்கிட்டே கீழே விழறா. அம்மா, இந்த வழுக்கு வழுக்குதே. நல்ல வேலை தப்பிச்ச. எழுதுறா லூயி.
திருட்டு பசங்க. நாய நீ இங்கதான் இருக்கிறியா? இன்னைக்கு இப்ப வேடிக்கை இவங்க மேல துள்ளி விளையாடணும் போல இருக்கு. அட அந்த ரெண்டு பூனைங்களை எங்க போச்சு? இதுங்களை பாத்துக்க ஒரு ஆள் வைக்க வேண்டியதுதான். இந்த கட்டைய வச்சு ஏதாவது பண்ணலாம். எதிர ஊதி சலக்கடி கும்மா. இல்ல சார், சூப்பர் ஷாட், சிக்ஸர் தான். அந்த கார்பெட் எங்க போச்சு? எங்க போச்சு? சமயத்துல சீக்கிரம் திறக்கவே திறக்காது. நல்லா மாட்டிக்கிட்டானுங்க. என்ன துரத்திக்கிட்டு வருவானுங்க? அம்போதா அங்க பாரு, என் பேண்ட கிழிச்சல்ல. இப்ப பாரு, வாங்க வாங்க குடிங்க குடி. பசமா மாட்டிக்கிட்டல்ல, குடிச்சு பேண்ட்ல போட்டுடலாம். முடிஞ்சா போடுங்க. இது நாயா இல்ல நரியா? இப்ப வேற பிளான் போடலாம். எப்படியாவது ரெண்டு பேரையும் விரட்டியே ஆகணும். யோசி, நல்லா யோசி. மண்டையில எதுவும் எட்டவே மாட்டேங்குது. அட இது என்னது? அடக்கு இது போதுண்டா சாமி? டியர் பாப்பி, நீ எங்க இருக்கிற? வெளியே வந்து அங்கிள் ஸ்டூ கூட விளையாடு பாக்கலாம். கமான், வாங்கடா பசங்களா, நான் ரெடியா தான் இருக்கேன். செல்ல குட்டி, சின்ன பசங்கள்லாம் இத விளையாட கூடாது கண்ணா. ஐசால கடிக்கும். குறி தப்பவே இல்ல. சகிக்கல, சீக்கிரம் கொண்டு போயிடு, இல்லன்னா இதனை கொன்னுடுவேன். சரி ஸ்டூ, எங்கயாவது விட்டுட்டு வந்துடுறேன். லூயி, லூயி முதல்ல என்ன காப்பாத்த வாடா. ஆனா கொஞ்ச நாடி இரு. யாரா இருக்கும்? நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது எப்பவும் ஃபோர்த் இல்ல ஃபிஃப்த் கிரேட் தான் வந்துட்டு இருந்தேன். அதனாலதான் 16 வயசுலயே ஸ்கூலை விட்டுட்டு சின்ன சின்ன வேலையை செய்ய ஆரம்பிச்சேன். அதுவும் எனக்கு சரி வரல. நீ ஒன்னா நம்பர் சூம்பேறியாச்சே. அதான் அது போட்டோம். நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவன். நான் மட்டும் திருட்டு வேலை செய்யலன்னா உனக்கு ஃப்ரெட் ஆயிருப்பேன். உனக்கு பசிதா?
இந்தா சாப்பிடு. உனக்கு ரொம்ப பிடிக்கும். வாடா மவன ஒரு கை பாக்க. இங்கேயே செத்து தொலை. எங்கடா விட்டுட்டு போயிட்ட? போட்ட பிளான் எல்லாம் தலைவீழ போயிருச்சு. இங்க டாக்ஸி கூட கிடைக்காது. என்ன செய்ய? எப்படியாவது ஹேலிய காப்பாத்தியே ஆகணும். முதல்ல நான் கீழே இறங்கட்டும், அதுக்கப்புறம் உன்ன ஒரு கை பாக்குறேன்டா. என்ன கீழறிக்கி விடுறா? விழுந்துட்டியா? போடையா, உன் கழுத்து அப்படியே நெரிச்சு உன்னை சாகடிக்கிறேன் பாரு. வேண்டாம். என்ன நினைச்சிட்டு இருக்க? பணம், பணம், பணம். உன்னை நான் அப்புறமா கவனிக்கிறேன். உனக்கு தெரியுமா, மேல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அதனால பணத்தை உடனே திருடி ஆகணும். தங்கிடடா செய்யற பணத்தை தேடுற. பணத்தை இந்த மாதிரி அலமாரில எல்லாம் வைக்க மாட்டாங்கடா. பாசக்கதவுக்கு பக்கத்துலயே பணத்தை வைப்பாங்க. மடையா பணத்தை பீரோ இல்ல லாக்கர்ல தான் சேஃபா வைப்பாங்க. கரெக்ட். எங்க எங்க வச்சிருப்பாங்க? என்னடா செய்யற? தொண்டை வறண்டு போயிடுச்சு. எவன் குடிச்சதே எடுத்து நீ ஏன்டா குடிக்கிற? எங்கேயாவது நோய் வந்து தொலைக்க போகுதுரா பாவி. என்ன எந்த நோயும் வந்து தாக்காதியா? அப்படியா? இப்ப உன்னால இத ஜீர்ணிக்க முடியுமா முடியாதான்னு பாக்குறேன். ஒருவேளை பணத்தை ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காங்களான்னு பாக்குறேன். நீ எங்கட பணத்தை தேடுற? உன் வயிற்றெல்லாம் ருப்பிக்கிற. இங்க இருக்குது. பணம் நிச்சயமா இங்கதான் எங்கயாவது இருக்கும். ஆ
அங்க என்ன பண்ற? நான் என்ன பண்ண? சத்தம் போடாம கீழ இறங்கி வாடா மொடையா. பணம் 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 பணம். இங்கதான் எங்கயாவது இருக்கும். உனக்கு கிடைச்சதாடா? ஏறிட்டு தானே இருக்கேன். Lucretia, doggy. Yaranga. Anga garden la da irpa. Lucretia. பாய்ஃப்ரெண்ட் ட்ராக்குலா கூட கோடவுன்ல இருக்கியா? அங்க போக கூடாதுன்னு பாட்டிமா சொல்லிருக்காங்கல்ல. லுக்ரேஷியா, Bloody Mary, but not strong, not duty la irukke. Okay, nalla irukla? Aama. Thank you, thank you so much. Meendum sandhikala. What is this? Stop it! Stop it! Stop it! Hey, nalla perform pannunga.
பண்ணுங்க. யூஹூ! ஓ சூப்பர்! இந்த நைட்ல டெஃபினட்டா என்னால மறக்கவே முடியாது. ஏ! இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? உங்களையும் உங்க டாக்ஸியையும் கண்காணிச்சுட்டு வரோம். பேக் ஸ்டேஜ்ல யாரும் வரக்கூடாதுன்னு தெரியுமில்ல. ஷோ பாக்கணும்னா தாராளமா பாக்கலாம். ஆனா இந்த இடம் வெறும் ஆர்டிஸ்டுக்கு தான், அதை மறக்காதீங்க. நாங்க ஜஸ்ட் அரெஸ்ட் வாரண்ட்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் மிஸ் ஜாஃப்ரிஸ். அது கிடைச்ச உடனே உங்க வீட்டுக்கு வருவோம் வித் போலீஸ். நாம இவளை இங்க கட்டி வச்சுட்டு போயிடலாம். இவ நம்ம ரெண்டு பேரும் பாத்துட்டாடா. அதுக்காக என்ன செய்யணும்? கூட கூட்டு போனோமா? குட் ஐடியா. இவளை நம்ம கூட அழைச்சிட்டு போயிட்டு இவளுக்கு செலவு செய்ய முடியாது. சேர ஆட்டாத இல்லைன்னா கோபம் வரும். இது என்னது? இது டெலிபோன் சொல்லுவாங்க. இதுல இருந்து விதவிதமா குரல்கள் வரும். புரிஞ்சுதா? அட சுமார், படம் எங்க இருக்கு முதல்ல தேடு. என்ன செய்ற? ஏய், நான் லவ் பண்ற ஸ்டைலே தனி. என் காதலியா? என்ன விடு. என்னால முடியாது, என்னால முடியாது. நான் போறேன். கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு வந்துருவேன். பாய். வந்துருச்சு. வர வர, உன் தொல்லை தாங்க முடியல. ஹெலி, ஹெலி, ஹெலி. ஏண்டா இது யாரா? இவங்கதான் என்ன பாத்துக்கிறாங்க. பணம் எங்க இருக்கு இவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரெண்டு பேரும் செத்திங்க, அவளுக்கு கராட்டே தெரியும். அப்படியா? இங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொன்ன ஒரு எலிய பார்த்தோம். இப்ப இவ, இப்ப வேற யாரும் இருக்காங்க? ஓ ஷட் அப் லூயி, என்ன யோசிக்கப்படு. வேண்டப்பட்டவங்க பக்கத்துல இருக்காங்க. ஹலோ, நம்ம முன்னாடி யாரு வந்திருக்காரு பாத்தியா? இன்னைக்கு உன்னால தப்ப முடியாது. ஹாய், என்ன தெரியுதா? அன்னைக்கு நாய் பிடிக்கிறவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினே. ஆமா, நீ மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சோம். மாட்டிக்கிட்டேன், ஆனா பூனை நினைச்சு என்ன ஒருத்தர் தத்து எடுத்துக்கிட்டாங்க. பூனையா? அடிக்கதான் போ. அதெல்லாம் போகட்டும், எனக்கு உங்க உதவி தேவைப்படுது. ரெண்டு திருடங்க எங்க வீட்டை கொள்ள அடிக்கிறாங்க. முதலாளியோட பேத்தி உயிரும் ஆபத்துல இருக்கு. வேண்டாம்பா, பெரிய வம்பல போய் மாட்டிக்குவோம். வேற உதவி வேணும்னா ஏதாவது சொல்லு. என்னது இப்படி பேசுறீங்க? ஒரு ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ண கூடாதா? முடியாது. இந்த பதில நான் எதிர்பார்க்கவே இல்ல. பாவம், அவனுக்கு நம்ம உதவி செஞ்சிருக்கணும். ஹேலி ரூம்ல காணோம். குடோன்ல ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அங்க போக கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. எதுக்கு போனாலும் தெரியல. இங்க இரு. திரும்ப இங்கேயே வந்துட்ட? ஹேலியை எப்படி காப்பாத்த போறேனோ. எதிர வர வண்டியில தற்கொலை பண்ணிக்கலாம். சே, இதுவும் ஒரு வாழ்க்கை. எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு சாகணும். என் மேல வண்டியை ஏத்திடு. அட, வண்டியை ஏண்டா நிறுத்திட்ட?
ஏய் நாய்க்குட்டி. ஹலோ அங்கிள். இந்த இருட்டுல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்னோட ஃப்ரெண்ட காப்பாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கம் ஆன், உன்னை எங்கேயாவது விட்டுறேன், சாப்பிடவும் தரேன். சாப்பாடா? என்னாச்சு, ரொம்ப டென்ஷன்ல இருக்க? ஹேலிய நினைச்சு டென்ஷன்ல இருக்க. பாவம், அவ எப்படி இருக்காளோ? டென்ஷன் எதுக்கு? டென்ஷன்ல இருக்கிறவன் எப்பவுமே பயந்துகிட்டு தான் இருப்பான். அதனால டென்ஷன் எடுத்துக்காத. சில சமயம் எதுவுமே கை கொடுக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம், தலையெழுத்தும் சரியா இருக்காது. ஆனா ஒரு நொடியில எல்லாம் தலைகீழாவே மாறிடும். மாறிடுமா? எல்லாம் விதியோட விளையாட்டு. நாய்க்கு என்ன தலையில எழுத்து? உன்னை பார்த்தாலே தெரியுது ரொம்ப யோசிக்கிற. ஆனா என்ன பிரயோஜனம்? ஜெயிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா ஜெயிப்ப, இல்லைன்னுவே தோக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் ஜெயிச்சே ஆகணும். ஹேலிய நான் காப்பாத்தி ஆகணும். சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஏய் ஏய், வெயிட் 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 வெயிட். இனிமே உன்ன நீதான் காப்பாத்திக்கணும். என் டென்ஷன் இவருக்கு எங்க தெரிய போகுது? ஓடு, ஸ்பீடா ஓடு. இவன் எங்க போய் தொலைஞ்சா? உடனே கேர்ள் ஃப்ரெண்ட மாத்த வேண்டியதுதான். ஏய் லுக்ரேஷியா, நான் முட்டாள போல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? இந்த பாரு. இப்ப யாருடா புதுசா? மெதுவா பேச, குழந்தை பயந்துரும். லுக்ரேஷியா, ட்ராக் ஏதாவது பண்ணு. இனி உங்களால தாப்ப முடியாது. ஏன்னா என் பாய் ஃப்ரெண்ட் கராட்டே தெரியும். அண்ட் ஹி இஸ் வெரி பிரேவ். அப்படியே கிட்ட வராதீங்க, அங்கேயே நில்லுங்க. இவ கராட்டே சாம்பியன். அவனே விழுந்துட்டான். உன் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப தான் பிரேவ். எப்படி விழுந்து கிடக்கான் பாரு. சும்மா விட மாட்டாங்க, அதுவும் உங்களை போல ஆட்களை விடவே மாட்டாங்க. பயமுறுத்த முயற்சி பண்ணாத. பணம் எங்க இருக்குதுன்னு மரியாதையா சொல்லிடு. எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க கண்டிப்பா சொல்லிருப்போம். நிச்சயமா சொல்லிருப்போம். ஏன்னா உங்க கோடமுஞ்சி பார்க்கவே எங்களுக்கு அருவறுப்பா இருக்கு. இந்த பக்கம் போயிருக்கோம். என்னால நம்பவே முடியலையே. வா, இதான் என் டாகி. இதுக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? கவலைப்படாத கிளி, இப்ப வந்துடுறேன். திரும்ப வருது. உடனே ஹேலிய கவனிக்கணும். உடனே யாரையாவது கூட்டிட்டு வா. ஏ, ஆர்டர் போடாதரி. ஏ
எங்க போச்சு? தைரியம் இருந்தா எதிர வாடா, எங்கடா ஓடி ஒளிஞ்சுக்கிற? பக்கத்துல தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஹலோ, நான் இங்க இருக்கேன். ஓ குறி தப்பிடுச்சு. சோரி நாய போலதான் நீ குறி வைக்கிற, வேற என்னதான் செய்ய முடியும்? உன்னை விட சின்ன பசங்க நல்லா குறி வைப்பாங்க. நீ திரும்ப தோத்துட்ட. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு பிக்கி, இதை விட உன்னால எதுவும் செய்ய முடியாது. தப்பல லூயி, லூயி எழுதுரு, லூயி எழுதுரு, அது மேல இருக்கு. சும்மா மாட்டிக்கிட்ட. இந்த நாயை நான் சாகடிக்க போறேன். யாரு பறக்கறாங்க? ஏன் டாகியா இருக்கும்? நான் அந்த நாயை சாகடிக்காம விட போறதில்ல. போதும், வீட்டுக்கு போலாம். தம்மா துண்டு நாயே, என்ன வேலை காட்டுது? அத சாகடிக்காம இங்க இருந்து நிச்சயமா நான் போக மாட்டேன்டா. ஸ்டூ, ஸ்டூ, சீக்கிரம் 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 சீக்கிரம், அவங்க வந்துருவாங்க. கதவிய ஜன்னலையும் மூடிடலாம். கவனிச்சுக்க, நான் நாயை கவனிச்சுக்கிறேன். ஏதாவது சாப்பிடுறியா? சிப்ஸ் இருக்கு. சிப்ஸா? உனக்கு சாப்பு நிச்சயம். ஸ்பெல்லிங் தப்பா சொன்னேன். ஹெலி, என்ன செய்யறது? உடனே நாம போலீஸ் கூப்பிடுறது நல்லது. சரி வா, போலாம். இங்க அடைச்சு போயிடா. இந்த அலமாரி இவங்களை பூட்டி வைக்கிறதுக்காகவே செஞ்சிருக்காங்க. யோ, நான் இங்க இருக்கேன். தைரியம் இருந்தா மேல வந்து பிடிங்க. அத விட பணத்தை எடுத்துட்டு இங்க இருந்து ஓடிடலாம். ஓடியா, நாங்க ரெண்டு பேரும் உதவிக்கு வந்துட்டோம். ஹாய், நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும்.
பலசாலி நீங்களா நானா சொல்லுங்கடா. நல்ல வேட்ட, அழகா இருக்கீங்க. ஆமா, இதான் குறைச்சல். எனக்கு வெற்றி, எனக்கு வெற்றி. டெலிபோன் செக் பண்ண வந்தோம். டெலிபோன் சரியா தான் இருக்கு. மிஸ் ஜாஃப்ரிஸ், காப்பாத்துங்க. அவங்க என்ன பண்ணீங்க? லுக்ரேஷியா, ஹேலி, என் கண்ணா, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. ஐ ஆல் ரைட்? எங்களுக்கு ஒண்ணு இல்ல பாட்டிமா. என்ன நடந்தது? இவங்க எல்லாம் யாரு? இவங்க திருடுங்க. மிஸ்ஸஸ் ஜாஃப்ரிஸ், சாரி, இத தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல. என்ன நடக்குதுங்க? மிஸ்ஸஸ் ஜாஃப்ரிஸ், எங்க கிட்ட சர்ச் வாரண்ட் டு கோர்ட் ஆர்டரும் இருக்கு. பணம் தானே அங்க இருக்கு, எடுத்துக்கங்க. பணத்தை இங்க வைப்பாங்க. மாதா திருடனுக்கு கிடைக்கல. அப்பவே சொன்னேன். இவங்களை எப்படி பிடிச்சீங்க? இவன் தான் எங்களை காப்பாத்தினா. இந்த பூனை குட்டி காப்பாத்துச்சா? ஐயோ, நான் பூனை இல்ல. லுக்ரேஷியா, உனக்கு ஒன்னாகலையே? அப்படி போடு. திரும்ப என்ன பார்க்க வராதேடா. ஏய், என் கூட வரீங்களா? யாரு? நாங்களா? கம் ஆன் பாய்ஸ். ஏய், இவ கூட போக கொடுத்து வச்சிருக்கணும்டா. வா போலாம். எங்க அம்மா கிட்ட சொல்லிடாத. வாய மூடுறா. கம்பெனி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய். என் வீட்டுக்கு வந்தாச்சு. ஹாய் பாத்திமா. ஹாய். ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ ஜாலியா இருக்கிறத பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு. நல்ல ஃப்ரெண்ட். பாய் த பாய், நான் மொத்த கேஷையும் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட போறேன். அப்பதான் உன் ஃபியூச்சர் பத்தி கவலை இருக்காது. அவங்களுக்கு பயந்து பண்றீங்களா? அவங்களால என்ன ஒண்ணும் பண்ணிக்க முடியாது ஹேலி கண்ணா. அப்படி பண்ணலன்னா டாக்ஸ் காரங்க தொல்லை கொடுப்பாங்க. உன் கவலை எனக்கு இருக்கு, அதனாலதான் இதெல்லாம் செய்யறேன். தேங்க்ஸ் பாட்டிமா. ஹாப்பி எண்டிங் எப்பவுமே அருமையா இருக்கும். சரி, உன்னோட கிட்டிக்கு என்ன பேர் வைக்க போற? அது பாக்க ரொம்ப சின்னதா இருக்கு. தைரியசாலி வேற. He is tough. So, இது பேர் டாஃபி.
டஃபி ரொம்ப நல்லா இருக்கு. டஃபி பேர் நல்லா தான் இருக்கு. ஓ மை காட், இது டாகியா? எப்பா இப்ப வந்து தெரிஞ்சுதே.